யாழ் மாவட்ட மீள்குடியேற்ற திட்டத்தில் முஸ்லிம் மக்கள் புறக்கணிக்கப்படுவதை கண்டித்தும் முஸ்லிம்களுக்கான வீட்டுத் திட்டத்தினை முழுமையாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் விசேட கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை மாவட்ட முஸ்லிம் சமூகம் ஏற்பாடு செய்திருந்தது. கடந்த 2016 நிதி ஒதுக்கீட்டின் அடிப்படையில் யாழ் மாவட்ட முஸ்லிம் மக்களுக்கு என மீள்குடியேற்ற அமைச்சினால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட 200 வீட்டுத் திட்டத்தில் இதுவரை 20 பேருக்கு மாத்திரமே வீட்டிற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏனையோருக்கு பல்வேறு காரணங்களினால் வீட்டுத் திட்டம் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. 90 வெளியேற்றப்பட்டு கடுமையான இடப்பெயர்வுகளை சந்தித்த பின்னர் தற்போது சொந்த வாழ்விடம் திரும்பியுள்ள தமக்கு கடும் போக்குடன் செயற்பட்டு வீட்டுத் திட்டங்கள் புறக்கணிக்கப்படுவது வேதனையளிப்பதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவிக்கின்றனர். அந்த 200 வீடுகளில் சுமார் 51 வீடுகள் மாத்திரமே எமக்காக கிடைக்கப்பட்டுள்ளது. அதிலும் 20 வீடுகளுக்கு அப்பால் அவர்களை நிராகரித்து உள்ளார்கள். எனவே ஏன் எங்களுக்கான இவ்வாறான இறுக்கமான நிபந்தனைகளை நீங்கள் விதிக்கின்றீர்கள்? இவ்வாறான மீளுடியற்ற செயலினியால் யாழ்ப்பாணத்தை தவிர ஏனைய பிரதேசங்களில் இவ்வாறான இறுக்கமான நிபந்தனைகள் எங்கும் விதிக்கப்படுவதில்லை. அரசாங்கத்துடைய நிபந்தனைகள் உண்டு, ஆனால் அந்த மக்கள் அகதிகள் இன்னும் 5-6 நாட்களால் 27 வருடங்களை பூர்த்தியாக போகும் எங்களுக்கு இவ்வாறான நிபந்தனைகளை தளர்த்துமாறு இந்த மக்கள் ஒரு நாகரிகமான முறையில் ஒரு சாத்விக போராட்டத்தை இங்கே முன்னெடுக்கிறார்கள். அரச உயர் அதிகாரிகளே, இந்த மக்கள் மீது கருணை காட்டுங்கள். அவர்கள் மீண்டும் மீள்குடியேறுவதற்காக உங்களுடைய இதயத்தில் ஈரத்தன்மையை உருவாக்குங்கள். எங்கள் மீது அன்பு செலுத்துங்கள். நாங்கள் தமிழ் பேசும் மக்களுடன் உறவுகளில் இரண்டர கலந்து வாழ ஆசைப்படுகிறோம். அது மட்டுமில்லாமல் யாழ்ப்பாணத்திலே பல்வேறு வயல் பிரதேசங்களிலே இன்று வீடுகள் கட்டப்பட்டு இருக்கின்றது. ஆனால் பரச்சேரி வழியிலேயே நாங்கள் இன்று விவசாயம் 75 விவசாயம் செய்யாத இடத்திலே நாங்கள் வீடு கட்டுவதற்கு அதை மேட்டுக்கிழம் நெட்டு நிலமாக மாற்றி தருவதற்காக பல்வேறு போராட்டங்களையும் பல்வேறு மகஜர்களையும் அனுப்பி இன்று வரை எமது நியாயமான போராட்டங்களுக்கு தீர்வு வழங்காமை ஏன்? நாங்கள் இஸ்லாமியர்கள் என்பதனாலா? எனவே தமிழ் அரச உயர் அதிகாரிகளே, எங்களுக்காக தீர்வை நீங்கள் பெற்றுத்தருமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். வீடு வளங்களில் சுமூகமான போக்கினை கடைபிடித்து தமக்கான வாழ்விடத்தை அமைக்க சகல தரப்பினரும் உதவ முன்வர வேண்டும் எனவும் இவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். அத்துடன் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றை யாழ் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுகுணவதி தெய்வேந்திரத்திடம் கையளித்துள்ளனர். இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களை சந்தித்த வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் சின்னத்துறை தவராசா, மாகாண சபை உறுப்பினர் அயூப் அஸ்மீன், இம்மானுவேல் ஆர்னோல்ட் ஆகியோர் தீர்வை பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளனர். யாழ்ப்பாணத்திலே வாழ்கின்ற மீள்குடியேறியிருக்கின்ற முஸ்லீம்களுடைய வீட்டுத் திட்டம் சம்பந்தமான 200 வீட்டுத் திட்டங்களை வீட்டை ஒதுக்கிவிட்டு அந்த 200 வீடுகளிலே பாரபட்சம் காட்டக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் கண்டுகொண்டிருப்பதனால் எங்களுடைய மக்களுடைய மீள்குடியேற்றமானது மந்தகதியான ஒரு நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய மக்கள் இங்கிருந்து வெளியேறுகின்ற சந்தர்ப்பத்திலே எதுவும் மற்றவர்களாக சென்று பிற மாவட்டங்களிலே அவர்கள் வாழ்ந்து அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை உயர்த்தியவர்களாக தங்களுடைய வாழ்வாதாரங்களை அங்கே விஸ்தீர்ணப்படுத்தி விட்டார்கள் என்ற அந்த காரணங்களையும் காட்டி, அதாவது அரசாங்கத்தினால் வழங்கப்படாத வீட்டுத் திட்டங்களாக இருந்தாலும் கூட அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட வீடு என்ற ஒரு சில விசமிகளுடைய கருத்துக்களை முன்வைத்து இங்கு உள்ள வீட்டுத் திட்டங்களை வழங்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இதனை புறக்கணித்து முஸ்லீம்கள் இங்கே மீள்குடியேறுவதை அவர்கள் வன்மையாக தடுத்து வருகின்றார்கள் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறுகின்றேன். ஆகவே எங்களுக்கான வீட்டுத் திட்டங்களை உரியவர்கள், அரசாங்கம் வழங்குகின்ற வீட்டுத் திட்டங்களை உரிய முறையிலே எங்களுக்கு தந்து உதவுங்கள். இந்த போராட்டம் மத்திய அரசு வரையும் சென்றடையும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகளே, தயவு செய்து எங்களுக்குரிய வீட்டுத் திட்டங்களை நீங்கள் தந்து உதவுங்கள்.